விகேர் பிரசன்ஸ் பிஹைண்ட் ஓட்ஸ் கோல்ட் மைக் மியூசிக் அவார்ட்ஸ் அக்டோபர் 6 சண்டே 2 PM கலைவாணகத்தில் நடக்க போகுது. உங்களுடைய ஃபேவரட் மியூசிக்கல் லெஜெண்ட்ஸ் அவார்ட் வாங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மைண்ட் ப்ளோயிங் மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய டிக்கெட் புக்கிங் லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய டிக்கெட்ஸை புக் பண்ணுங்கள். லிமிட்டட் சீட்ஸ் தான், ஸோ உடனே புக் பண்ணுங்கள். We Care presents Behind Woods Gold Mic Music Awards. பிக் பாஸோட இந்த சீசன்லேயே நேற்று தான் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான எபிசோட் பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ் பற்றி சொல்கிறப்போ, அவங்க கடந்து வந்த அந்த பெயின்ஃபுல்லான மூமெண்ட் சொல்கிறப்போ தான் வந்து இந்த அளவுக்கு எமோஷன் இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோகன் வைத்யா வந்து அவரோட இஷ்யூ சொன்னது, லாஸ்ட்லியா வந்து அவங்க அக்கா பற்றி சொன்னது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துச்சு. நேற்று லாஸ்ட்லியாவோட ஃபேமிலி வந்து அவங்க அம்மா பேசின விஷயங்களும் அவங்க அப்பா சொன்ன விஷயங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. என்னதான் உள்ளுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கல அப்படின்னாலுமே கூட, ஒரு பெத்த அப்பா அம்மாவாக வந்து அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அதாவது பொண்ணு வந்து இந்த மாதிரியான ஒரு பொதுவான இடத்துல வந்து லவ் பண்ணுது, அதை வந்து உலகமே பார்க்குது அப்படிங்கிறப்போ, அதை அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படிலாம் ஹர்ட் ஆகிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் நாசுக்காகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இன்னும் முக்கியமாக அவர் சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, பணத்துக்காகவா நான் உன்னை அனுப்பினேன், பணம் தான் வேணும்னா நான் பிக்சர் எடுத்துகிட்டு போகிறேன், நான் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தால், இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து இந்த மாதிரி நான் பிக்பாஸ்க்குள்ளே போகிறேன், லாஸ்ட்லியாக பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ, என்னப்பா பொண்ணோட கல்யாணத்துக்கு போறியா அப்படின்னு கேட்டாங்க, அது எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்படி எபிசோட் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாகவே கொண்டு போயிட்டாங்க. அதே சமயம் லாஸ்ட்லியா மேலே அவங்க பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறதையுமே வந்து நேற்று எபிசோட்லேயே காட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பேசி முடிச்சு அந்த கோபமாக பேசினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க, அதை பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பிக் பாஸ் எபிசோடு இப்படி போச்சு, ஆனால் அன்சீன் வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க, வேறு லெவல் ஃபன் நடந்துச்சு. பிக் பாஸில் வந்து இப்போ வந்து அந்த ஃப்ரீஸ் ரிலீஸ் அந்த கேம் வர்றாங்க இல்லையா, அதை வச்சு தான் ஃபுல்லாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அன்சீன் எபிசோடோட ஓப்பனிங்லேயே வந்து கவின், தர்ஷன், சாண்டி மூணு பேரும் வந்து அந்த ரெட் கேட் கிட்டே வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, சேரன் வந்து அந்த லெட்டர் அனுப்புவார் இல்லையா, அதை பற்றி பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறப்ப கவின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ தான் வந்து ஓரளவு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு சரின்னு ஃபுல் ஃபோக்கஸ்டாக கேம்குள்ளே வந்தோம், ஆனால் வந்து திடீர்னு இந்த லெட்டர் வர்றது வந்து திரும்ப எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது, இது ஏன் திரும்ப திரும்ப வருது அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னார். இதே தான் வந்து எபிசோட்லேயுமே லாஸ்ட்லியாகவுமே வந்து வனிதாட சொல்லியிருப்பாங்க, கவினும் வந்து அதை தான் சொல்கிறாரு. அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் என்ன சொல்வார் அப்படின்னா, இதெல்லாம் வந்து வெளியில் எப்படி தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியலை, அந்த கேமரா முன்னாடியும் நான் அதான் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் காட்டுறீங்கன்னு தெரியல, வெளியில் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல, நீங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் பார்க்குறீங்க அப்படின்றப்போ அவர் ஏன் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் பேசினேன் அப்படின்னு தர்ஷன்ட்டையும் சாண்டிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. சாண்டி அப்பையும் கேட்குறாரு, இல்லைடா நீ நிஜமாக அந்த மாதிரி எதுவும் சொன்னியா அப்படின்றப்போ, இல்லை நாங்கள் ஃபன்க்கு வந்து நிறையா விஷயம் பேசியிருப்போம், நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் என்ன என்ன மாதிரி தைரியசாலியா, நான் இங்கே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன சொல்லவா போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஃபன்க்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம், ஆனால் அது எப்படி அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரில, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரியல. இப்போ என்னோடய பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ இந்த வீக் வந்து அவங்களோட அப்பா அம்மா யாராக வந்தால் கூட அவங்க இதை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியலை அப்படின்னு கவின் வந்து மார்னிங் சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு எபிசோட்லேயே வந்து அவங்க அப்பா அம்மாவும் வராங்க, மற்றதெல்லாம் தான் நம்ம எபிசோட்லேயும் பார்த்தோம். பேசுகிறப்ப தான் வந்து கவின் சொல்கிறாரு, சேரன் அவர் கேட்ட கேள்வி வந்து தப்பாக இருக்குது, அது எந்த மாதிரி காட்டும் அப்படின்னு தெரியலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் ஷேர் பண்ணிப்பார். இதுக்கப்புறம் அந்த ஃப்ரீஸ் ரிலீஸ் கேமில் வந்து ஷெரீனுக்கு மேக்கப் போட்டுறது, ஷெரீன் வந்து அதுக்கு திரும்ப பழி வாங்குறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சாண்டி மேக்கப்பு, கவின்க்கு மேக்கப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, பார்த்தா வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிங்க, அந்தளவுக்கு ஃபன்னாக இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோடோட அன்சீன் இவ்வளோ தாங்க. இதுக்கப்புறம் கவின் லாஸ்ட்லியாவோட கேம் எப்படி இருக்க போகுது, அவங்க கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்லை எலிமினேட் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மூக்கு போவாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் மூலமாக என்கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகைண்ட் வுட்ஸ் டிவி மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.